ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் வேகன்சி விட்டுருந்தாங்க. நாடு முழுவதும் 40,000 வேகன்சி, நம்ம தமிழகத்துக்கு மட்டும் ஒரு 3,167 வேகன்சி. ஸோ 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன். இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் 10th பாஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஆன்லைனில் மார்க் என்டர் பண்ணும்போது ஆப்ஷனல் லாங்குவேஜ் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வரும், அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேனலில் இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த மாதிரி எரர் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஹோல்ட் பண்ணி வைங்க. இது சம்மந்தமாக நாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று February 6 போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து இந்த ஒரு ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக எப்படி கொடுக்கறது, அண்ட் தென் தமிழகம் முழுவதும் டிவிஷன் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சி பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 by 1 நான் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்க்கும்போது ஜாப் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிடும். அதை ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷனல் லாங்குவேஜ் எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் stage 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு stage 2 அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் எரர் வந்திருக்கும் மார்க் என்டர் பண்ணும்போது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக stage 2 அப்ளை அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும், இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும், கேப்ஸ் லெட்டரில் HREL லைக் அந்த மாதிரி போட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதில் செலக்ட் சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு சமிட் அப்படிங்கிறத கொடுங்க. சமிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த மொபைலுக்கு தான் ஓடிபி வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி ஒரு கேப்சா வழி கேட்பாங்க, அதையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணி குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இதில் தான் நமக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு. ஸோ இதில் செலக்ட் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் 2016 அப்புறம் பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஃப்ரம் March 2016, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இதை கொடுத்து நம்மளால் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண முடியலை. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது வித்தவுட் ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஃப்ரம் March 2016, அதாவது ஆப்ஷனல் லாங்குவேஜ் இல்லாதவங்க இந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த வித்தவுட் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் வரும், ஸோ அதனால் நம்ம இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ரிசல்ட் டைப்பில் மார்க் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த எரர் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக 1 by 1 மார்க்கை என்டர் பண்ணிடலாம். இங்கிலீஷ் மார்க் என்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தமிழ் மார்க் என்டர் பண்ணுங்கள், மேத்தமெட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, சயின்ஸில் தியரி மார்க் என்டர் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கல் மார்க்கை தனியாக போடுங்க, சோசியல் சயின்ஸை போட்டுட்டு சேவ் அண்ட் கன்னியூ கொடுத்துருங்க. ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம் 2016 அப்புறம் பாஸ் அவுட் ஆன ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் படித்தவங்களுக்கு மட்டும்தான், ஓகேவா. ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மார்க் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதாவது போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்க்கிள் அப்ளைங் ஃபார் தமிழ்நாடு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டோம், நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டோம், அதனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு, ஓகேவா, இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் டிவிஷன் அப்ளைங் ஃபார், நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, ப்ரோ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன், நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணலாமா, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணலாமா, வேறு மாவட்டத்துக்கு டிவிஷன் கொடுத்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து மாவட்டம் வாரியாக வேலை வாய்ப்பை பிரிக்கலை, டிவிஷன் வாரியாக பிரிச்சிருக்காங்க, டிவிஷன் வேறு மாவட்டம் வேறு. ஸோ டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சென்னை அது வந்து ஒரு மாவட்டம், ஆனால் சென்னையில் 4 டிவிஷன் இருக்குது, சென்ட்ரல் டிவிஷன் இருக்குது, நார்த் டிவிஷன் இருக்குது, சவுத் டிவிஷன் இருக்குது. ஸோ இவங்க டிவிஷன் வாரியாக தான் பிரிச்சிருக்காங்க, உங்களுக்கு எந்த டிவிஷன் வேணுமோ அந்த டிவிஷனில் நீங்கள் கொடுங்க. இன்கேஸ் உங்கள் மாவட்டத்தின் பெயர் இந்த டிவிஷனில் இல்லைன்னா, உங்கள் பக்கத்து மாவட்டத்தில் அந்த டிவிஷனில் உங்கள் ஊர்களுடைய நேம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ டேரெக்டாக இந்தியா போஸ்ட்டுடைய இந்த
ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் தமிழ்நாடு சர்க்கிளில் டிவிஷன் வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் செலக்ட் டிவிஷன் ஆப்ஷன் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் எந்தெந்த டிவிஷனில் இருக்குது, மாவட்டம் வாரியாக டிவிஷன் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டிவிஷனை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிவிஷனை வந்து சூஸ் பண்ணுறேன், என்னுடைய மாவட்டம் தூத்துக்குடி தான், அதனால் தூத்துக்குடி டிவிஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது, அதனால் அதை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட எனக்கு 5 பேஜ் இருக்குது, ஒரு பேஜுக்கு 10 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, அதனால் ஓபிசி போஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி அன்ரிசர்வ்ட் போஸ்ட்டு எனக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஓபிசி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கம்யூனிட்டி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்ட் தென் இடபிள்யூஎஸ் எக்ஸர்வீஸ்மேன் இந்த மாதிரி கோட்டா தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம தமிழகத்தில் தான் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இது எல்லாமே ஓபிசி கீழே தான் வரும், நிறைய பேருக்கு இதுவே தெரியாமல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஓபிசி கம்யூனிட்டியை சூஸ் பண்ணதுனால எனக்கு ஓபிசி வேகன்சி காட்டுது என்னுடைய டிவிஷனில், அதை ஃபாலோ பண்ணி அன்ரிசர்வ்ட் வேகன்சி காட்டுது. ஸோ அன்ரிசர்வ்ட் அப்படின்னா காமனான பொது போட்டி ஓகேவா, யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஓசி பிரிவினர்கள்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் அன்ரிசர்வ்ட் தான் அப்ளை பண்ணுவாங்க, அன்ரிசர்வ்டுக்கு எல்லாருமே போட்டி போடலாங்க சரிங்களா. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் வேகன்சி ஷோ பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஜ் இருக்குது என்னுடைய டிவிஷனில், ஒரு பேஜுக்கு 10 போஸ்ட்டு, அப்போ 5 பேஜ்னா 50 போஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய டிவிஷன் நீங்கள் ஒரு டிவிஷன் சூஸ் பண்ணும்போது அதில் எவ்வளவு பேஜ் இருக்கோ பேஜ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுத்துருங்க. நிறைய பேர் இதை கேட்குறீங்க எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படி கொடுக்கறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டை ஜாப் வைஸ் படி ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம் கேட்டகரி, இதுக்கு வந்து சேலரி 12,000 ரூபாய், அதனால் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஏன்னா இதான சேலரி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏபிபிஎம்க்கு சேலரி வந்து 10,000 ரூபாய் தான். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பிபிஎம் ஜாப் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 5 பேஜ்லேயுமே நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், நீங்களும் அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் சீரியல் நம்பர் 34 தூத்துக்குடியில் இந்த டிவிஷன் இந்த பிளேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு 1 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன், அதனால் 1 அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன் ஓகேவா. இதை ஃபாலோ பண்ணி இந்த இடம் வந்து எனக்கு 2வது இடத்துல நான் கொடுக்குறேன், இது எனக்கு 3வது இடம், அந்த மாதிரி நான் 1-1 கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கொடுங்க. அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஏபிபிஎம் வேகன்சிக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 1, 2, 3 சொல்லிட்டு 5 பேஜ் இருக்குது எனக்கு, உங்களுக்கு எவ்வளவு பேஜ் இருக்கோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ 5வது பேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கொடுத்துட்டேன், அப்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த பிளேஸ் எனக்கு 50வது ப்ரிஃபரன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. ஆர்டர் வந்து 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், டிக்ளரேஷன் இருக்கும், இந்த டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா போதும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் கிடையாது. அண்ட் தென் மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 100 ரூபாய். ஸோ நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதை ஃபாலோ பண்ணி ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க உங்களுக்கான ப்ராசஸ். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 16 ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.